ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்று சுவையான ஒரு மேகி நூடுல்ஸ் செய்ய போகிறோம். எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம் வாங்க. இண்டக்ஷன் ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிக்கலாங்க. ஒரு பேனில் நம்ம கடலெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு பெரிய வெங்காயத்தை அப்போ நம்ம சேர்த்துக்கலாங்க. இதை நல்லா பொன்னிறமாக வதக்கி விடணும். அதன் பிறகு தக்காளியை இதோடு சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கி விடலாம். இதை நல்லா வதக்கின பிறகு காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ ரெண்டு மேகி எடுத்துருக்கனால 4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலக்கி விட்டுக்கணும். இப்போ மேகி மசாலா நம்ம ஆல்ரெடி அதுலேயே இருக்கும் பாக்கெட்டில், அதுலேயே இப்போ சேர்த்துக்கலாம். நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் கறி மசாலாவை நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாங்க. இதையும் நல்லா கலக்கி விட்டுக்கலாம். 1 நிமிஷம் நல்லா கொதிக்கி விட்டுட்டு இப்போ மேகி ஆட் பண்ணிக்கணும். நூடுல்ஸ் நல்லா உடையாமல் 1 நிமிஷம் தண்ணியில் அப்படியே மசாலா இறங்குற வரைக்கும் உள்ளே வைக்கணும். 1 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா உள்ள அமுத்தி விட்டு கொதிக்க விடணும். பாருங்க, இந்த லெவலுக்கு வந்தோன்னா நல்லா கிளறி விடுங்க. பாருங்க, சூப்பராக வந்து இப்போது நூடுல்ஸ் ரெடி ஆகிட்டுருக்கு. ஒரு சிம்பிள் ரெசிபி தான், ஈஸியாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது மேகி நூடுல்ஸு ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இதை நீங்கள் வீட்டில் நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள்.